இன்னைக்கு நம்ம கோல்டன் குரோ டிவியில நீங்க பார்க்க போறது ஒரு சமையல் குறிப்பு. அது பேர் என்னன்னா கியூ கோ மீ ஸ்வீட். என்ன கியூ கோ மீ ஸ்வீட்? அந்த கியூ கோமினா என்னன்றதை அப்புறமா சொல்ற. கடைசியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் குடமளவா இப்படி எடுத்து கரெக்ட் கரெக்ட்னு வெட்டிக்கணும். வெட்டினதெல்லாம் எடுத்து கொதிக்க வச்சு வேக வைக்கணும். இண்டக்ஷன் ஸ்டவ்ல 1000 வைக்கணும். ஏன் 1000 வைக்கணும்னா அப்பதான் 1000 ஒரு ஸ்வீட்டா இருக்கும். அது நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கணும். இப்படி கொதிக்கணும். சலப்பல சலப்பல கும் தலக்கடி ஆ ஓ ஆ சலப்பல சலப்பல கும் தலக்கடி ஆ ஓ ஆ அப்படி கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சதை எடுத்து மிக்சியில் இப்படி போட்டுக்கணும். எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி பல ஆங்கிளில் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கணும் மாற்றி மாற்றி. ஏன்னா நானே செல்ஃபாக எடுக்கிறேன். செல்ஃபி வீடியோவில் நானே ஒரு கையில் செஞ்சுக்கிட்டு திருப்பி செல்லை எடுத்து எடுத்து பாஸ் பண்ணிட்டு செய்கிறேன். அப்புறம் மிக்சியிலேருந்து இப்படி ஒரு அடி அடிச்சுக்கணும். ரொம்ப கொத்த 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 கொத்தனை அடிச்சிடக்கூடாது. குறை 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 குறன் இருக்கிற மாதிரி அப்படி அப்படி ரெண்டு சுற்று அவ்வளோதான். அப்படி ரெண்டு சுற்று சுற்றணோன்னு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அப்படி அப்படி ஒரு ரெண்டு சுற்று ஒன்றி சுற்றிக்கணும். கரெக்டு கிருட்டு கரெக்டு கிருட்டு அப்படின்னு ரொம்ப மாவு மாரி அடிச்சிடக்கூடாது. இந்தமாரி குறக்குறப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டு வந்து நம்ம வாயில் கடிப்படுறப்ப அந்த பாதாமும் பிஸ்தாவும் லேசாக நம்ம செலவு பண்ண காசு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் இவன் போட்டிருக்கான் இதில் அப்படின்றதுனால சாரி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் அதை எண்ணெய் சட்டியில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு சீனியை அள்ளி அதன் தலையில் கொட்ட வேண்டும். எவ்வளோ தேவையான அளவு அது அளவெல்லாம் சொல்ல முடியாது எக்ஸாக்டாக. ஏன்னா நான் செஃப்புக்கெல்லாம் படிக்கலை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் குறை குறைனா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் எடுத்து அப்படியே அந்த எண்ணெய் செட்டில் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டுட்டு அது போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை செய்யணும். அதை லைட்டாக நெய் இந்தமாரி ஆர்கேஜி நெய்யில் தான் போடணும். ஏன் சொல்லுங்கள்? என்கிட்ட தான் இருந்துச்சு, அதனால் நீங்கள் எந்த நெய் வேணாலும் போட்டுங்க. அந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சோண்டு ஓகே ஆயிலையும் ஓகே ஆயில்னே வருது, அது பேர் என்னது சன்ஃப்ளவர் ஆயில் ஆமாம், சன்ஃப்ளவர் ஆயிலையும் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு லைட்டாக அதை வந்து அந்த குடமிளகாவினுடைய பச்சை வாசம் வராத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரைனா அப்படியே கிண்டி விட்டுக்கணும். இந்தமாரி தலைப்பட தலைப்பட தலைப்படன்னு அதை கொஞ்சம் அந்த நெய்யையும் கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயிலையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு வத வதவத்தான்னு வதக்கணும். கொட்டிட்டு அடி பிடிச்சிடாத அளவுக்கு இந்தமாரியே போட்டு கிண்டினே இருக்கணும். இப்படி கை தட்டி பார்க்கணுன்னு நினச்சிக்காதீங்க, கை தட்டலைண்ணா. கையில் இருந்த முந்திரி பருப்பை உதுத்து விட்றேன். ஓகேவா? இப்படி நல்லா போட்டு கிண்டணும். கரெக்டு 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 கரெக்டுன்னு சாரணியால் எண்ணெய் சட்டி அடி பிடிக்காத அளவுக்கு இதை நல்லா அப்படியே அப்படியே அப்படி 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 கிண்டி விடணும். என்னோட அடுப்பு ஆஃப் ஆகிருக்கு. இல்லை இல்லை, சிம்மில் வச்சுருக்கேன், அதனால் கம்மியாக இருக்கு. ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். சிம்முன்னா சிம்மரன் கிடையாது, அடுப்பில் சிம்முன்னு சொல்லுவாங்களே அந்த சிம்மு. அதுக்கப்புறம் இந்தமாரி நெஸ்டில் மில்க் மேடு எடுத்து அதில் உடச்சி ஊற்றணும். நீங்கள் எந்த மில்க் மேடு கிடைக்குதோ அதை ஊற்றிங்க. நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். அந்த மில்க் மேடு எடுத்து அது மேலே அப்படியே ஒரு அபிஷேகம் பண்ணிங்கன்னு வச்சுங்க, மில்க் மேடாதி அபிஷேகம் ஜம்முன் இருக்கும். இது என்ன தெரியுதா? குழந்தைங்க வந்து சிகப்பாக பிறக்கணும்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அது என்ன அது குங்குமப்பூ. அப்படி ஜம்முன்னு ஒரு வாசம் கொடுக்கும் அந்த குங்குமப்பூ. அதில் கொஞ்சம் எடுத்து அது மேலே அப்படி ஒரு தூவு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்தோம்னா இப்போ நமக்கு தேவையான ஸ்வீட்டு கிடச்சிட்டு. கியூ கோ மீ ஸ்வீட். அது என்ன கியூ கோ மீ? குவாரண்டின் குடமிளகா ஸ்வீட்டு. மிளகாயில் ஒரு ஸ்வீட்டு. அதுக்கு முன்னே கேள்விப்பட்டிருங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது. இதை வந்து அப்படியே ஒரு சின்ன தட்டு மாதிரி அதில் வச்சு அப்படியே அழகாக அந்த சிகப்பு பொடி போட்டு அந்த ஸ்பூனில் வைக்கணும். இது இந்த கப்பிலையும் வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? பக்குவம் நல்லா சாலிடாக வந்துச்சுன்னா தட்டில் வச்சு சாப்பிட்லாம். குழ குழன்னு பாயசம் மாதிரி வந்துச்சுன்னா கப்பில் ஊற்றி குடிச்சிடலாம். அதனால் நம்ம எப்போதுமே எண்ணெய் மாதிரி இந்த மாதிரி கொரோனா விழிப்புணர்வு குவாரண்டினுக்கு வீட்டில் தனியாக இருக்கிறப்ப செய்கிற ஸ்வீட்லாம் ரிசல்ட்டு கன்ஃபார்மாக இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. தனியாக வந்துச்சுன்னா கப்பில் குடிக்கணும், சாலிடாக வந்துச்சுன்னா தட்டில் வச்சு ஸ்பூனை வச்சு சாப்பிட்லாம். கியூ கோ மீ ஸ்வீட், குவாரண்டின் குடமிளகா ஸ்வீட்டு. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அது ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அது உங்கள் இஷ்டம். கோல்டன் க்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.